தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி மிக சிறப்பாக இருக்கிறது. ஜென்மத்திலே குரு, ஜென்மத்திலே குரு இருப்பது மிகவும் சிறப்பு. காரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறது. லக்னத்திற்கு நான்கு குடையவராக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவரும் லக்னத்திலே இருக்கிறார். ஆகவே கேந்திரங்களினாலே, கேந்திர ஸ்தானத்திலே இருப்பதினாலே அவருக்கு குரு பகவான் ஆட்சியாக இருக்கிறார். அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். லக்னத்திற்கு ஐந்து குடைய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்திலே தொழில் ஸ்தானத்திலே இருக்கிறார். ஆகவே பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகச் சிறப்பானதாக இருக்கிறது. மேலும் இரண்டு குடைய சனி பகவான், அவரும் குருவோடு சேர்ந்திருப்பதினாலே சிறந்த நிர்வாக திறமை ஏற்படுவதற்கு மிகச் சிறப்பாக அமையும். ஏழு குடைய புதன் பதினோராம் இடத்திலே இருக்கிறார். சப்தமஸ்தானாதிபதி பதினோராம் இடத்திலே இருப்பது ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கும். திடீரென்று ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு சிறப்பானதாக அமைகிறது இந்த குரு பெயர்ச்சி. நவம்பர் மாதம் எப்படி இருக்கிறது? தனுசு ராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதத்திலே தொழில் உத்தியோகத்திலே சிறு தடைகள் இருந்தாலும் கூட குரு ஆட்சியாக இருப்பதினால் அவர்களுக்கு வந்த தடைகள் அப்படியே விலகிவிடும். தொழில் முன்னேற்றங்கள் எல்லாம் மிகச் சிறப்பானதாக இருக்கிறது. புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்க்க வேண்டும். புதிய சிந்தனைகள், புதிய முயற்சிகள், புதிய தொழில் முதலீடுகள் ஆகியவற்றை தவிர்த்து ஏற்கனவே செய்து வரக்கூடிய உத்தியோகங்களை சரிவர செய்து வர வேண்டும். சிந்தையிலே சிவநாமத்தை ஜபித்து திங்கள் கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் இறை வழிபாடினை செய்து வர உங்களது பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். ஆகவே தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் மிகச் சிறப்பானதாக அமைகிறது. மேலும் குடும்பத்திலே மகிழ்ச்சிகள், அளவற்ற மகிழ்ச்சிகள் எல்லாம் ஏற்படும். புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே பிள்ளைகளிடத்திலே மிகுந்த கவனம் தேவை. இரண்டு கூடிய சனி பகவானும் ஒன்றாம் இடத்திலே குருவோடு சேர்ந்து இருக்கிறார்கள். பன்னிரெண்டாம் இடத்திலே சுக்கர பகவான் 20 தேதி வரையில் இருக்கிறார். அந்த சுக்கர பகவானால் மிகச்சிறந்த பலன்களை எல்லாம் பெறுவீர்கள். மனைவியினாலே சிறந்த அனுகூலம் ஏற்படுகிறது. மனைவி வழி உறவினர்களாலும் சிறப்பான பலன்களை எல்லாம் பெறுவீர்கள். ஆகவே திங்கட்கிழமை வியாழக்கிழமைகளிலே சிவபெருமானை வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து வர உங்களுக்கு சிறப்பான இன்பங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடும்.